தூத்துக்குடி நகரின் மையப்பகுதியான மில்லர்புரம் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து அனைத்து மாணாக்கர்களையும் பன்முகத்திறன் கொண்ட மாணாக்கர்களாக உருவாக்கி வரும் பள்ளி தி விகாசா பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் தலைவர் திரு டி வேல்சங்கர் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். தி விகாசா பள்ளியானது 1995 ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு முன்பு இந்த பள்ளியானது மனோரா விகாசா என்ற பெயரில் கோட்ஸ் வயலா மேனேஜ்மெண்ட்டில் நடந்து வந்தது. 1995 அந்த பள்ளியை மூட வேண்டும் என்று ஒரு நிர்வாகம் முடிவெடுத்து அந்த பள்ளிக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார்கள். அப்பொழுது என்னுடைய சேர்ந்த சில நண்பர்களும் நானும் இந்த பள்ளியை நம் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்து நல்ல ஒரு தரம் உயர்ந்த உயர்நிலை பள்ளியாகவும் பின்பு மேல்நிலை பள்ளியாகவும் ஆக்க வேண்டும் என்று 1995 முடிவெடுத்தோம். எங்களுடைய முக்கிய குறிக்கோள், தூத்துக்குடி நகரிலே ஒரு தரமான கல்விக்கூடம் இல்லை, அதனால் தூத்துக்குடி மக்கள் பலரும் இங்கே அருகில் இருக்கும் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை தேசத்தில் இருக்கும் பள்ளியை நோக்கி, அதுவும் குறிப்பாக ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்க்கு போய் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த ஒரு நிலையை மாற்ற வேண்டும். தூத்துக்குடியிலே, வளரும் நகரமாக தூத்துக்குடியிலே ஒரு நல்ல கல்வி சாணத்தை கல்விக்கூடத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு இந்த பள்ளி 1995 வித்திடப்பட்டது. நவீன ரக கட்டிட அமைப்புகளுடன், காற்றோட்டமான இயற்கை சூழலோடு, நவீன ரக கற்பித்தல் உபகரணங்களோடும், திறமையான ஆசிரியர்கள் மூலம் டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை மாணாக்கர்களுக்கு பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. அனைத்து வகுப்பறைகளிலும் எல்இடி ப்ரொஜெக்டர் மூலம் மிக தெளிவாக மனதில் புரியும்படியாக படக்காட்சி தொகுப்புகள் மூலம் பாடங்கள் சொல்லித்தரப்படுகின்றன. கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் விகாசா ஸ்கூல் டியூட்டிகோரின். அட் விகாசா வி பிலீவ் இன் 3-dimensional டெவலப்மெண்ட் ஃபார் த சைல்டு. அதாவது வி வாண்ட் சில்ட்ரன் டு டெவலப் இன் 3 spheres, சச் ஆஸ் பாடி, ஸ்பிரிட் அண்ட் மைண்ட். ஃபார் தீஸ் 3 spheres, we give utmost importance in our school. Towards the development of the body, we have extracurricular activities. We have as many as 11 extracurricular activities through which children can expose themselves and they get involved and get trained and thus improve their skills. We have volleyball, cricket, basketball, tennis, karate, throwball, shuttle badminton, table tennis, and there are many more that we allow children to learn at school. Children can choose any one extracurricular activity and pursue it through the year. The following year they can decide whether they want to continue with the same activity or learn another activity. Similarly, towards the spiritual development of the child, we have various co-curricular activities and moral instructional classes. என்னுடைய சன் லிங்க ஹரிஷ்குமார் இந்த ஸ்கூலில் வந்து 7th standard படிக்கிறான். ஸோ கடந்த 9 ஆண்டு காலமாக இந்த ஸ்கூலில் படிக்கிறான். இன்ஃபேக்ட் நான் சொல்லணுன்னா, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே வந்து இந்த ஸ்கூலில் தான் அவனை வந்து ஜாயின் பண்ணணுங்கிறத ஒரு அச்சீவ்மெண்ட்டில் அவனை வந்து இங்கே சேர்த்தோம். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து என்னோட மிஸ்ஸஸை அந்த ஸ்கூல் வழியாக கூட்டு போவேன். ஸோ நமக்கு பையன் பிறந்தாலும் பொண்ணு பிறந்தாலும் இந்த ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணுங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டில் வந்து அவனை சேர்த்துங்க படிக்க வச்சோம். ஆனால் அந்த அளவுக்கு இஸ் த ஒன்லி பெஸ்ட் ஸ்கூல் இன் டூட்டுகோரின். இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன.
ஆல் ஆர் மார்னிங் அசம்பிளிஸ் ஆர் தீம் பேஸ்ட் thematic and they are on the values and virtues. For example, a morning assembly will be held on a topic called love, maybe on topic caring, sharing, understanding, respect, humility. These are the values that we want our children to inculcate right from their childhood, so that when they grow up, these values becomes virtues for them. And for co-curricular activities, we also have various other activities such as, you know, abacus, yoga, chess, vocal singing, keyboard, jazz drums, guitar, western dance, dramatics, and London Trinity College of Jesse program. These many activities are again given to the children as a platter that the children can choose what they want to learn and develop into. இசையில் ஆர்வமுள்ள மாணாக்கர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு இசை பயிற்சியும் முறையாக வழங்கப்படுகிறது. Pass out from VIKASA. Being an old student of VIKASA, I can say that VIKASA has given so much importance for communication, and it has given me so much confidence. And VIKASA follows ICSE syllabus, which no other schools in and around Tuticorin follows. So it gives so much of confidence, and I can say that we needn't buy hard the syllabus. So, which is very helpful in the future. And VIKASA gives more importance to extracurricular activities other than academics. So, this is definitely very helpful when we move on to college life. The mind, development for the mind. And for this, we at VIKASA have very carefully chosen the, like a right, left hand and a right hand, we have the experiential learning and virtual learning. With the help of Educom, our children are all exposed to Educom technology, or what we call smart class program. All our classrooms are Educom enabled e-tech classrooms. உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். இப்பள்ளியில் கணித ஆய்வகம் ஒன்றும் உள்ளது. Everyone, I'm Swasti Mishra from class 8B from the VIKASA school, and I'm really lucky to be part of this prestigious institution. We have a lot of opportunities in this school, like the ECA, extracurricular activities, and the co-curricular activities. Well, I prefer CCA. The reason? There are many reasons. The stage fear that has totally vanished. The speaking ability has really improved. Take me for an example. I'm confident and bold enough to speak anywhere. I would like to share an experience. I was selected for a declamation district level competition, and I was really excited for one. We headed for Madurai on August 7th for the competition. On reaching the spot, my excitement kind of died out. I became nervous, but it didn't take me a minute or two. I noticed and observed the participants. They were confident. Nervous a bit, but confident. This helped me overcome my stage fear. I went on the stage and spoke and gave an applauded speech.
really lucky to be part of this school, which has given a lot of exposure. Each and every individual in this school has experienced all kind of moments in which they could express their hidden talents with all the staffs and our teachers' encouragement. It's really nice to be part of this school. I was applauded for a speech that my teachers taught, and we worked hard every day to get that result. Thank you. இப்பள்ளியில் உள்ள ரோபோட்டிக்ஸ் ஆய்வகமானது ஸ்டெம் பாடங்கள் என அழைக்கப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய பாடங்களுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது. இயந்திரவியலின் அடிப்படை கல்வியை இப்பள்ளியில் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமைய பெற்றுள்ளன. Teachers are trained, students are trained in using these modules, these models, these repository for their learning purpose. Similarly, I was talking about the experiential learning. We are very fortunate that about 5 years ago, we came across a group called iDiscoverI, a company that has been promoting Exceed curriculum. The Harvard University graduates under the able leadership of Ashish Rajpal, who is the CEO of this program, has immensely brought a revolution in learning styles in the especially primary schooling and primary education. And we've been following this curriculum, which is called as a method. This method helps our children to learn by aiming, activity, analyze and assess, what we call the 5 A's of learning in the school. And thus children are exposed to minute details while they're learning. And this Exceed method we implement from lower kindergarten to primary classes. And children are divided into groups. They have group activities, they have projects, they have assignments, and they have seminars. Our children are exposed to seminar system right from class 1. So I can boldly tell that most of our children, whether they are in 1st standard or in 10th standard or in 12th standard, they do not have the what we call the so far the stage fear or stage fright. They are bold enough to address to the people. Wherever they meet anybody across, known or unknown, they are able to express themselves. This is one of the greatest advantage that we have seen at VIKASA. மாணாக்கர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாது விளங்கும் உடற்பயிற்சிக்கு இப்பள்ளியில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பசுமரத்தாணி போல் எந்த ஒரு செயலும் எளிதாக பதிகின்ற இப்பள்ளி நாட்கள் சிந்தனைகளை சிதறாமல் ஒருங்கிணைத்து மாணாக்கர்களுக்கு மனோதிடத்துடன் அவர்தம் திறமைகளை வெளிக்கொணர யோகாசன பயிற்சியும் இப்பள்ளி மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸ்கேட்டிங் பயிற்சியும் இப்பள்ளியில் மாணாக்கர்களுக்கு உரிய ஆசிரியர் மூலம் சிறப்பாக சொல்லித்தரப்படுகிறது. And I was talking about the moral values. This is the need of the hour, and VIKASA has been working tirelessly in imparting this value-based education. We also have counselor method in the school, counselor system, where a counselor is appointed and to talk to the children, to understand their problems and help with the parents and also with the teachers so that they come out of these problems. Today, I think most of us do not understand how much children go through the stress. As the head of the institution, I go through the stress. As the teacher, teachers go through that stress. As parents, they go through the stress. And nobody bothers whether the children go through the stress or not. But we understand, we fully sympathize with the children that they too have stress levels. And if we do not understand and address this stress for the students, we will not be able to achieve what we have been achieving all these years. And so VIKASA is again working tirelessly,
and leaving no stone unturned in imparting quality education and bringing out wonderful citizens that they could turn into and be responsible enough to be in the society. One more thing that I want to add here is, we do not look at the achievements as a great success. You know, I do understand the achievements are needed, but I consider it's like the milestones. While we are traveling, we cross one milestone and we move to the other. We do not stop at one. So likewise, our children has been doing extremely well in our academic front. Our school has been producing 100% first classes for the past 10 years. இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத்திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. Hi guys, I am Amy Flossie Charles, studying in class 9. And for me, being at VIKASA is a very different experience in life altogether. VIKASA for me has been a boon, and it has always been about exposure. Dramatics has always been a passion for me, and being at VIKASA has helped me grow in that passion. In VIKASA, being a part of VIKASA, we have always represented our school in so many different competitions, and especially for dramatics. And we've won so many prizes. Including last month, we went for a competition, and though the theme was different and the script that we had done was different, we still managed to bag the prize with first position, which was a really unique experience. The teachers who train us, the script writers, they've all been doing so much hard work to give us this opportunity. And I take all pleasure in saying that I'm selected for the British Council play that's going to be held next month, most probably. So we're doing The Merchant of Venice in an Indian nativity sort of scene. It's a different script and it's a challenge for us, but I hope that the ever-striving teachers of ours who are going to train us are going to help us very much doing this script. And yes, we have a lot of fun doing practices. And in VIKASA, we've always been learned to aim, strive and achieve, which happens to be our motto. And through this way, we are able to strive so much that we do such good work in our products, in giving good results also. And thus, I would like to say that VIKASA has been the best thing of my life so far. Thank you. We have been producing very good results. For the past 4 years, we've been producing district rankers. And we also received the Chief Minister's appreciation letter for producing 100% first classes in our school. For example, last year, our children got, 96.5% highest in class 10 and 98.83% in class 12. I would also like to add here that according to the survey of the Education World magazine that you would have been aware of, the September issue tells us that VIKASA school stands as one of the topmost schools in the country. According to the examination results of ICSE, our school stands as the 51st school in top 10 schools of the country. When we analyzed, we also realized VIKASA stands as the third best school in producing 100% results and highest scoring in class 10. ICSE results. And we look forward to achieve many more miles and milestones in this endeavor. We also have few simple, small issues that are like to be brought to your notice. We have a tie-up with an agency to bring foreign teacher volunteers. We have tie-up with these agencies that they bring or introduce these volunteers to our school from UK, from UK, US and from various many other countries. We had a wonderful experience of these teachers who have been with us. Right now there are two teachers who are come from UK
and they involve with the school activities as regular teachers and impart quality language training, especially in English. Hello, my name is Jasmine and I'm from the UK. I joined the VIKASA school 3 days ago and I'm teaching English as a foreign language. The school kids are very lively, eager to learn, and really good interaction between teachers. And I'm really looking forward to spending the rest of my months here. Hello, my name's Oliver and I'm here visiting from the UK to help teach English to the students at the VIKASA school. So far I've been very impressed by the quality of education that they are receiving, especially in the English lessons. My expectations were a lot lower, I must say, and they are much, much higher than I thought they would be. I've very much enjoyed looking at the sports and other activities they've got here, like music and dance, and I'm looking forward to the rest of the stay at VIKASA. இப்பள்ளியில் அனைத்து வகுப்பறைகளும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. Yeah, I was a student in VIKASA, which I was passed out in year 2005. VIKASA, I studied since my second grade and I learned all the leadership qualities, and it has developed my extracurricular activities in several ways. And I was like focused on studies, but they've made me focus on my sports and they brought me up in swimming. So I had to participate in state level competitions, which gave me a great career in swimming. And they also helped me out in skits programs and everything, which helped me out in my college days. The start which you get in VIKASA is like, it keeps on going till your career develops till the end of the day. And it's all unforgettable memories what you learn here. And you not only learn about education, it's about how you behave in the society and how you meet new people and your confidence and your boldness to face others and your troubles and problems. விளையாட்டு துறையில் மாணாக்கர்கள் பயிற்சி பெறுவதற்கு ஏற்ப கால்பந்து, கைப்பந்து, கூடைப்பந்து, கிரிக்கெட், பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகளை விளையாட தனித்தனியே மைதானங்கள் இப்பள்ளியில் உள்ளன. இப்பள்ளி மாணாக்கர்கள் அனைத்து விளையாட்டுத் துறையிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக விளங்குவதுடன் அகில இந்திய அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளிலும் பங்கு பெற்று பரிசுகளை பெற்று சாதனைகளை படைத்து வருகிறார்கள். இந்த கல்வி பணியை மேல்மேலும் தொடர்ந்து நல்ல ஒரு இதுக்கு இப்பொழுது எங்கள் பள்ளியில் இருக்கும் 2000 ஸ்டூடெண்டை கூறிய விரைவிலே 4000 ஆக்குவோம். தமிழ்நாட்டு லெவலில் ஒரு கல்வி பணியை செய்ய வேண்டும் என்று ஆவாவோடு இருக்கின்றோம். ஃப்ரான்ச்சைஸ் மாடலிலே இந்த பள்ளி இந்த கல்வி பணியை தொடரலாம் என்றும் நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். இதற்கெல்லாம் ஆண்டவனுடைய அருளும் மக்களுடைய ஆதரவும் இந்த சமுதாயத்தினுடைய ஆதரவும் இருக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த பேட்டியினை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேரானை தெளிந்தோனாக்கும், தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன் கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க, தலை சிறந்த மருத்துவர்களையும் பொறியியல் வல்லுநர்களையும் சமூக சிந்தனையாளர்களையும் உருவாக்கும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம்.